எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி நல்லா விசாரித்து ஆரம்பிக்கிற நிலைமையில நான் இப்போ இல்லைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கு வரேன். என்னோட பேர் என் வாழ்க்கையில் நான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டாக தாங்க இருந்தேன். And now we congratulate Parasu for coming second in the state. இவன் என் வாழ்க்கையில் வர வரைக்கும் இவன் யார்னா மிஸ்டர் காசி விஸ்வநாதன். ஐ எம் வெரி சாரி, இவர் அவன் டேடி. உங்க பையனுக்கான சுகம் அவன் சுத்தமா படிக்கிறது இல்ல. வாதியார்களை மதிக்கிறதே கிடையாது, கூட படிக்கிற பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான். இது எல்லாத்தையும் விட டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுக்கான். நீங்களும் சின்ன வயசுல இப்படிதான் இருந்தீங்களா? கே சுகனா ஃபைனல் இயர் ட்ரிபிள் இ ஸ்டூடண்ட் ஹாஸ் மேட் அவர் யூனிவர்சிட்டி ப்ரவுட் பை கமிங் ஃபர்ஸ்ட் இன் அவர் ஸ்டேட். எனக்கு இன்னும் புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, என்னை பார்த்து காப்பி அடிச்சு அவன் எப்படி ஃபர்ஸ்ட் வந்தான், நான் எப்படி செகண்ட் வந்தேங்கிறது தான். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் யூனோ. நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே பெஞ்ச்மேட்ஸ். ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜ், ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம். என்னை பற்றி ஃபுல்லாக அவனுக்கு தெரியும், அவனை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் எனக்கு ஒரு டவுட்டு, அவன் நல்லவனா இல்லை கெட்டவனாங்கிறது தான். என்னதான் இருந்தாலும் நீ சுகனாக முடியாதுரா, அவன் பேர் சொல்லி கெடுக்காத. அவகிட்ட ஒரு வெரி பேட் ஹேபிட். நான் எந்த பொண்ணெல்லாம் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறனோ அந்த பொண்ணெல்லாம் அவன் கரெக்ட் பண்ணுறான். அவன் என்னென்ன தப்பு பண்ணுறானோ அந்த பழியெல்லாம் ஏ மேலே போட்டுருவான். ஹீ இஸ் அ மிஸ்ட்ரி மேன். சரி பழசெல்லாம் விடுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஏன் இப்போ உயிரை கையில் பிடிச்சிட்டு பறந்துட்டு இருக்கோம் தெரியுமா? எல்லாம் இந்த பிரியாணினால. ஆமாங்க, ரெண்டு பிளேட்டு பிரியாணி காசுப்பட்டு வாழ்வா சாவாங்கிற நிலைமையில் நாங்கள் இப்போ இருக்கோம். நம்ப முடியல, நம்பித்தாங்க ஆகணும். என்னடா ஃபோன் நோண்டிட்டு இருக்க? இல்லைம்மாமா, ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலான்னு யோசிட்டு இருந்தேன். ஆ, கிடைச்சிட்டா. யாரு? நம்ம சிக்ஸ் பேக் சீனு. ஆ, இன்னைக்கு காலையில் ஆர்ம்ஸ் ஜாஸ்தி போட்டேன்டா, 40 kilos ட்ரை பைஸ். கட்டாயிருச்சு. டேய் கட்டாயிருச்சுடா. யார்கிட்ட பிட்டு போட்டுட்டு இருக்க? டேய் சொல்றா. சரி, ஈவினிங் ஃப்ரீயா? ஈவினிங் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஓகே பை. ஹே, இட்ஸ் ஓகே சொல்கிறா. இல்லை, நம்ம சுப்பு மாமா பேச்சுலர்ஸ் பார்ட்டி இருக்கு, அதான் கூப்பிடலான்னு. ஓ பாடி, உனக்கு தான் ஏதோ ஈவினிங் மீட்டிங் இருக்குன்னு சொன்னியே. மீட்டிங் கேன் பி போஸ்ட்போன். I can make it, da. Location easy, I told you, Tandi. Left la beach house la. You could have asked my beach house, da. You're free, of course. Voshi kudiki, evlo English, da. Adutha yaar, da. Nama Southern Cross Kiran, bayangara sharp paarenga. 1, 2, 3, 8, Kathi. Amachi, edhu vandala shot solle, na rehearsal la iruka. Suma, BP. Enga? BH. Super, Amachi, okay, da. Dey, enna da sonna? Subbu Mama, bachelor's party, beach house. இது உலக ஷார்ப்புடா. அடுத்தது யாரு? தன்பாட்டி ரெடியாமா? ரெடி சார், ரெடி சார். கேமரா ரோலிங்கா? ஆக்ஷன். யோ, ஹலோ, உள்ள வா. உள்ள வந்து நடிங்கனா வெளியில ஃப்ரேம் விட்டு வெளியில போய் அடிச்சிருக்கீங்க. ஐயோ சதப்பிட்டானே. கேரம் உள்ள இருக்கா? என்ன மச்சான், சாயங்காலம் ஓசிக்குடி பார்ட்டியா? ஆமாமா, பீச் ஹவுஸ் வந்துரு. ஓகே மச்சான், ஓகே. ஓகே, பை 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 பை. ஐயப்போ சாமியே, ஐயப்போ. சொல்லுங்க சாமி. சாமி, மழை போட்டிங்களா? இல்லை, இன்னும் 2 நிமிடங்கள். இன்று இரவு சுகனுடைய மாமா சோபமான விருந்து தருகிறாராம். சோபமான விருந்தா? சரக்கு பார்த்தியா சாமி? இருக்கலா என்று அறிந்து கொள்ளத்தான் அழைத்தேன். கண்டிப்பா சாமி. நாம் இன்று இரவு விருந்துக்கு வெறும் ஆண்மகன்களை மட்டுமா அழைக்கிறோம்? அதற்கு தான் சுகன் இருக்கிறானே. நடந்த எதையும் அக்காட்ட சொல்லிடாதடா. கேர்ள்ஸு டான்ஸு பார்ட்டி. நானும் அதுவும் சொதப்ப மாட்டேன், நீங்களும் அதுவும் சொதப்பாமல் இருந்தீங்கன்னா. நான் எப்படிரா சொதப்புவேன்? எங்கள் அக்கா நான் எது சொன்னாலும் நம்புவோம். உங்களையே காமிச்சு நல்லவன்னு சொன்னேன், கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சுல. வே லேட் ஆயிடுச்சு. நான் எம்டியோட ஆம்பூர் கிளம்புறேன், நீ வண்டி எடுத்துட்டு வந்துடு. ஓகே, ஜாக்கிரதா. ராசாதி, இந்தியாவிலேயே ஒரே மாநிலம். சேனலை மாத்துங்கடா, அவங்க தானே இருக்கா. மூடுறா.
நீ பேசுங்க. ஏ மச்சி, நீ மியூட் பண்ண, அவள நான் வாய்ஸ் தான். வணக்கம். இதுவரை கர்நாடகா கூட தராத தண்ணியை என் நண்பன் சுகன் இன்னைக்கு எல்லாருக்கும் தண்ணி தந்துருக்கேன். சுகன் இல்ல, சுபமமா வாழ்க. கனா வாழ்க்கையில எதை வேணா அடைக்கிடலாம், ஆனா இதை மட்டும் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இதை மட்டும் அடைக்கிட்டேன் வை, உன்னால வாழ்க்கையில எதை வேணாலும் அடக்க முடியும். அவனை நாளைக்கு நீயும் போனா வரதுக்கு 4-5 நாள் ஆகும். ஃபேக்ட் 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 சுகன், தலைக்கு மேல வளந்து இன்னும் விளையாட்டு புத்தி போகல. உனக்கு என்ன, ஒரு கிளியர் ஆயிடுச்சு. யாரோ ஏதோ சின்ன பிரச்சனை, கரெக்ட் பண்ணி வந்தறேன். சரியா போறதுக்கு படி வருவா. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு எப்படியாவது நான் பிரியங்கா உஷார் பண்ணியே ஆகணும். நேத்து தான சண்டை போட்டு பிரிச்சிங்க, இப்ப என்ன பண்றாங்க? திரும்ப உசார் பண்ணிட்டானே என்ன பண்ணுவேன். என்ன பண்ற? இல்ல லெட்டர் பூ ஓகே
ஓகே கேர்ள்ஸ் see you in the evening bye bye அரசு எப்படிடா ரிசப்ஷனுக்கு வந்திருக்க மாடல்ஸ் எக்ஸ்ட்ராடனரி பீசஸ் மாமா எக்ஸ்ட்ராடனரி இருக்குன்னு சொல்லும்போது ஏன்டா மாமான்னு சொல்ற ஒரு மாதிரியா இருக்குடா எக்ஸ்ட்ராடனரி பீசஸ் ஓகே ஆமா சுகன் எங்கடா ஐயோ அவ கண்ணல இந்த பொண்ணுக்கு மாட்ட கூடாது ஏய் ஸ்டாலோ வா ரன் ஆல் ஓபனிங் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா நம்ம ஸ்டாலோ வா லோ வா கேர்ள் ஸ்டாலோ வா லோ வா ஹாய் நம்ம ஸ்டாலோ வா லோ வா ஷி கால் மீ மிஸ்டர் பாம்பாஸ்டிக் செல்லி ஃபண்டாஸ்டிக் வாட்ச் மீ நம்ம பாக்ஸஸ் என்ன மாமா பெங்களூர்ல இருந்து மாடல்ஸ் வராங்கன்னு சொன்னீங்க இவ்ளோ கேவலமா இருக்கே உண்மையிலேயே பிடிக்கலடா ஐயா வா மொக்கையா இருக்கு அப்பாடா பொண்ணுங்க எல்லாம் தப்பிச்சிச்சுப்பா என்னால நம்ப முடியலையே நிஜமாவே நல்லா இல்லடா அத விடுங்கப்பா நாளைக்கு நம்ம வரதராஜன் சார் இன்டர்வியூ பண்றதுக்காக நம் டிவில இருந்து ஒரு டீம் வராங்க அவங்களுக்கு ரூம் போட்டுருங்க ஹலோ எல்லா வேலையும் நானே பண்ண போறேன் நீங்க என்ன பண்றீங்க ஹே ஐ அம் மேனேஜரியா அது இன்னைக்கு எங்க அக்கா வந்த நேரம் நீங்க மேனேஜரா இருக்கீங்க அது எப்ப மனசுல இருக்கட்டும் ஏன் சாமி இது எதுக்கெல்லாம் அக்கா விழுக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தை இல்ல நானே பாத்துக்கிறேன் கையடே கையடே நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே நார்மலா நீ பேசவே மாட்டியா அது அப்புறம் உனக்கு மட்டும் பொண்ணுங்களை பார்த்தோம் இல்லை ப்ளீஸ் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ இதையாச்சும் உஷார் பண்ணிக்கிறேன்னு டே உன் லைஃப் மேலே உன்னை விட எனக்கு அக்கறை ஜாஸ்திரா வேற நல்ல பொண்ணா பார்க்கலாம் மச்சான் எனக்கு பிடிச்சிருக்கே மச்சா ஐ லவ்வர் அவ இல்லாம என்னெல்லாம் வாழவே முடியாது ப்ளீஸ் தயவு செய்து ஹெல்ப் பண்ணு பண்ணி தொலைறேன் மூணுல எந்த பொண்ணு மூணு அவنده நோட்ட நண்டி லேடி எலும்பு துண்ட நாய் பாக்குற மாதிரி பாக்குறா சுமாரா இருக்குறதே அப்படி பார்த்தனா ஓவரா சீன் காட்டுவாளுக கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பாரு அவ்ளோ ரிலாக்ஸ்லடா கொஞ்சம் கொஞ்சம் சரி பாத்த வரைக்கும் போதும் அவளோ கொஞ்சம் நேரம் கண்டுக்காம இரு அப்புறம் போய் உஷாராகும் சொல்றத செய்டா நான் மலஹாலியன்ற ஃபீல் அவளுக்கு வந்தாதான் உனக்கு செட் ஆகும் ஏனா நீ அப்படி சரி பாரு அவ பாக்குறப்ப அவள தரமா தெள்ளறியும் பாரு அப்படியே ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிட்டு ஒன்று பார்க்காத மாதிரி பார்ப்பா பாரு ஆமாம் மச்சி கண்டுக்காது ஆமாம் நாளைக்கு வரதன் சாருக்கு போத்துற ஷால் அப்புறம் பொக்கே பேண்டு இதெல்லாம் சொல்லிட்டீங்களா சொல்லிட்டேனே வெள்ளூர்லேருந்து நாலு டிராக்டர் எடுத்துருந்தாங்களே அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் வெள்ளூர்லேருந்து டிராக்டரா ஏன்னா பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க எல்லாரையும் வந்தால் பார்த்தானுமா நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு வரார் வரதராஜன் ஒம்பதுலேருந்து பத்துறேன் சரி பொங்கலாச்சு நானே பார்த்துக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ் ஐ வில் பீ பேக் நன்றாக பார் என்னையா யாரு என்று தெரியவில்லை அவ என்கிட்ட வரா என் மேல முடிஞ்சுதுரா விஷய அப்போ மேரிட் லைஃப் என்ஜாய் பண்ணு ஹே நைஸ் ஷர்ட் அவன் ஏன் ரேஞ்சில் மச்சே அவன் உனக்கு தான் லூஸ் பில்ல பயந்துட்டியா மாமா அந்த டிராக்டர்லாம் வந்துடும் போன் எடுக்க மாட்டானுங்களே ஸ்பெஷலி ஃபார் ஹெர்பல் உங்க யார்ட்ட நம்பர் வாங்கனானா சுகன் இல்லை சும்மா சொல்லுங்க நான் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டேன் டைம் இல்லமா சீக்கிரம் சொல்லுங்க ஆமா ஆமா போன் கொடுங்க டேய் சீக்கிரம்டா பா மச்சான் நீ துபாயா வேலைய காட்டி டேய் எவ்வளவு நேரடா பாத்ரூம்ல டேய் நாங்கலாம் உங்கள மாதிரி கிடையாதுடா நாங்க பாத்ரூம் போறக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஆ நீ பஸ் மாட்ட இப்படி ஆல்ஃபு போட கல் ஃபோன் வச்சுருந்தா நான் கூட அப்படி தான் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவேன் யார் எஸ் பண்ண மாமாடா மாமா அவன் ஏன் எஸ் பண்ணி செக் பண்ண அவர் பிரில்லியண்டா எனக்கு மூணு தடவை கூப்பிட்டாருன்னு அடுக்கல அதான் ஓப்பனிங் வந்ததுல இந்த மாடல்ஸ் அதில் ஒரு பொண்ணு நம்பர்லேருந்து இருக்கிறாரு எஸ் ஒன்னா ஸ்ரீதேவி தானே ஆமாண்டா உனக்கு தான் மச்சம் வாங்கினேன் கொடுக்க மறந்துட்டேன் பார்ப்போம் எவ்வளவோ போச்சு இதுவும் போச்சா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஆன் தி வே மாமா டிராஃபிக் ஹெவியா இருக்கு 10 நிமிஷம் டேய் சீக்கிரம் வாங்கடா வரதராஜன் சார் வர டைம் ஆயிடுச்சு பர்சனலா தான் லேட் ஆயிடுச்சு மாமா வாங்க சீக்கிரம் வாங்க தெரியாம வைப்ப உங்ககிட்ட நம்பர் வாங்கனா थैंक यू மாமா அப்ப நீ ஸ்ரீதேவி உஷார் பண்ணிட்டல்ல
ஏய், என்ன அப்படி பாக்குற? என்ன பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கேன், இவ்வளோ அழகாக பார்த்ததே இல்லை. நீங்கள் பெங்களூரா? இல்லையே. ஏ, நான் சென்னை. இல்லை, பொதுவாக அழகான பொண்ணுங்கனாலே பெங்களூர் தான் சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா ராய், அனுஷ்கா சர்மா, அதான் கேட்டேன். நான் சென்னை. நான் கொச்சி. உங்களை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் கொச்சி இருந்தாங்க சொல்லுவாங்க. How about a coffee? லஞ்ச் டைமுக்கு காஃபியோ வா. இங்கே இல்லை, ஊரில். யா, ஷூர். பாய் சந்தியா. ஏய், என் பேர் சந்தியா இல்லை. சாரி. ஸ்ரீதேவி. சாந்தி. ஸ்வேதா. நின்ன நம்பர் எத்திர? நீங்களுக்கு மலையாளம் அறியோ? குறைச்சு குறைச்சு. ஓ, 9845096771192. பாய். அந்த பொண்ணு சரியில்லை மச்சே. ஹாய். ஏய், அவன் நம்மளை தாண்டி பார்க்குறான். சும்மா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். ஏய், என்னடா? அந்த பொண்ணு சரியில்லைடா. அந்த பொண்ணு சரியில்லை மச்சி. என்னடா மச்சே, அந்த பொண்ணு சரியில்லை தானே? இனிமே பொண்ணு விஷயத்துல உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேன்னு வை, என்ன செருப்பாளியாடுறா. கோச்சுக்காதரா, நம்ம கையில் என்ன இருக்கு மச்சி? மச்சி பாத்தியா, சிச்சுவேஷன் தாங்கடா. பாரபட்சமே இல்லாம உஷார் பண்ற. டேய், எங்கடா போனீங்க? என்னடா டைம் ஆகுது இப்போ? எப்படி கேட்டாரா? காலையில இருந்து ஒன்னதான் கேட்டுட்டு இருக்காரு. எங்க இருக்காரு? உள்ள இன்டர்வியூல இருக்காரு. என்ன இன்டர்வியூ? நம் டிவி இன்டர்வியூ. நம் டிவியா? வணக்கம், என் பேரு சந்திரசேகர். நான் இந்த கம்பெனியோட எம்டி. வீட்டுல எல்லாரும் செல்லமா சந்திரன் கூப்பிடுவாங்க. மொத்தமா எவ்வளவு பிரான்சஸ் ரன் பண்றீங்க? ஹாய் கோபி. இப்போ சென்னை அப்புறம் மொத்தமா தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து ஒரு 15 பிரான்ச் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. வாவ், 15 பிரான்ச். நான் இருக்கறதே அவளுக்கு தெரியலையா? உங்க கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வெல், வன்மத் சுபு, வா வா. நான் வரேன் சார். கம்பெனியோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட இப்ப நம்ம கேட்கலாம். யா, ஹலோ, ஐ அம் சுகன். இங்க கம்பெனியோட சக்சஸ்க்கு காரணம் எங்க வர்க்கர்ஸ் தான். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நீங்க என்ன நம்பணும், நான் உங்களை நம்பணும். அதாவது லவ் பண்ணுங்க, வர்க்கை லவ் பண்ணுங்க. லவ் பண்ணி எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே, தேங்க் யூ. என்ன சுகனது, நீ சொன்னதால தான் நான் சாமுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். இப்போ என்னன்னா, எங்கள் அப்பா கூட சரியில்லை, எங்கள் ஆயா கூட சரியில்லை, லீவ் கேட்டுட்டு இருக்கான் சார். நான் ஒன்று பண்ணுறேன் சார். காலைல வந்தோம், நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். ஓகே. இல்லைம்மா, நானே இருந்து பார்த்துக்கிறேன். இல்லை, சரியாக வராது, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்ப. இல்லைம்மா, அக்கா உங்களை சீக்கிரம். நானே கிளம்புறேன். மாமா, நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டாம், கம்பெனி வண்டியில் போயிருங்க, வண்டி நான் எடுத்து வந்துடுறேன். சரி, பார்த்து வாங்க. வர சார். ஆ, சுகா, அனுப்பிச்சிடறேன். நீ வரியானு இந்த காலத்துல பெரியவங்க சகவாசம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். சொல்லு. சியர்ஸ். இன்னைக்கு ஈவினிங் வந்து என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி சூப்பர் டூப்பர் காக்டெயில் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாக்குறாங்க.
என்ன கை காலியா இருக்கு? Where's your drinks? குடிக்கிறது இல்ல சார். What? இல்ல சார், நாளைக்கு காலையில வேலை இருக்கு. அப்ப எனக்கு வேலை இல்லையா? இவருக்கு வேலை இல்லையா? இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன வேலை விட்டு இல்லாம இருக்காங்களா? ஏய் சந்திரு, யுவர் பாய்ஸ் ஆர் இன்சல்டிங் மீ. நம்ம பார்ட்டிக்கு வந்து குடிக்காம இருக்காங்க. நான் சொல்றேன், நான் சொல்ல. ஏய் கம் ஆன் சார், என்ஜாய். உங்களுக்கே தெரியும் நாளைக்கு காலையில. ஏய் நான் நான் இதுக்கு மேல பேசாத. ஏய் காட்ஸ் சார், இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்க ரெண்டு பேரும் ஃபுல் பாட்டில் முடிக்கலனா சுட்டு தள்ளுங்க. எஸ் சார், இவன் தண்ணி அடிச்சு அவங்களை கொன்றுவான். வாட்? இல்ல இல்ல, பேசியே கொன்றுவான், ரொம்ப முகப்படுவான். ஏய், மேக் டூ ஸ்ட்ராங் ட்ரிங்க்ஸ். போலண்டடி அதுவே ஒரு மொக்க பார்ட்டி. இதுல நீ வேற இந்த எம்டி பொண்ணுங்களை பார்த்து ஜொல்லு விட்டே வேற வர. முதல்ல சாப்பிட பிரியாணி கிடைய பாரு, சாப்பிட்டு ஊருக்கு போலாம். கால நிறைய வேலை இருக்கு. அப்படியே ஜில்லா ஒரே ஒரு பீர் அடிச்சா நல்லா இருக்குமே. ஏ சும்மா வா மச்சான், அங்க ஒரு கடை. பிரேடி பிரேடி பிரேடி, அது அது லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். டேய் போட்ரா, அண்ணே சார் சார், இவர்தான் ஜெய்காந்த், டைரக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். டேட் ஃப்ரீயா இருந்ததனால நம்ம படத்துல கெஸ்ட் ரோல் பண்றாரு. அண்ணா அண்ணா, இது பிரியாணி குஸ்கா ஏதாவது. ஏய் பே, சரி பேசும்போது கடை கனெக்ஷன்ல கேடாதானே. அண்ணா பிரியாணி இருக்கானே? பிரியாணி இல்லம்மா, இட்லி தோசை பரோட்டா தான் இருக்கு. சூப்பர் சூப்பர், சுடு சுடு இட்லி தோசை, கம் ஆன் சாப்பிடலாம். வரக்கனே பிரியாணி கிடைக்கும். இப்போ பிரியாணி எங்க கிடைக்காதுமா, வேணா இட்லி சாப்பிட்டு போ. சூடு வேணா பார்சல் ஏதாவது. ஆம்பூர்ல பிரியாணி கிடைக்காம எப்படி? கண்டிப்பா ஒரு கடை திறந்துருக்கு. பிரியாணி தான் வேணுமா? இந்த தோசை இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. எது ஒரு நாள்? ஏய் 11th ஸ்டாண்டர்ட்ல நான் மெயின் டிஷ்ஷா பிரியாணி சாப்பிடும்போது முத முதல்ல சைட் டிஷ்ஷா சரக்கு வாங்கி கொடுத்தீங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்பெல்லாம் சைட் டிஷ்ஷா சரக்கு அடிக்கிறனோ அப்பெல்லாம் மெயின் டிஷ்ஷா பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். உனக்காக நான் காம்பரமைஸ் பண்ணிக்க முடியாது. எனக்கு பிரியாணி வேணும். டாட். பசிடா டேய், பிரியாணி பிரியாணி டான்சர் பண்ணாத ப்ளீஸ். டேய் கொஞ்சம் அமைதியா வாடா, கண்டிப்பா பிரியாணி கிடைக்கும். எப்படி சொல்ற? சே, ஒரு தார் பூமி ஆழ்வார், கொஞ்சம் பொறுமையா இரு, நிச்சயமா கிடைக்கும். நம்ம பிரியாணி சாப்பிடாம மெட்ராஸ் போல, அவ்வளவுதான். மச்சா அங்க பாறா. எப்போதான் இந்த மாதிரி காரில் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோமோ. மிச்சே டைம் நல்லாயிருக்கும்னு சொன்னேன், அதுக்கு நீ ஆசைப்படலாம், பேர் ஆசைப்படக்கூடாது. மச்சி கட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவன் அவன் பீஸில் அவன் பேர் எழுதியிருக்கணும். பார்த்தால உனக்கு ஒரு பீஸ் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் என் பீஸுக்கு ஆசைப்படுறேன். மிச்சே இந்தாடா நீயே சாப்பிடு. எனக்கு எச்சு பீஸ் வேணா? ஏய் நான் கூட பெரிய பீஸ் தானே கேட்டேன். இந்த மாதிரி பெரிய பீஸ் கொண்டு வரது இத்தனை இத்தனை சின்ன சின்னதாக கொண்டு வந்து நல்ல பெரிய பீஸாக கொண்டு வா. ஆட்டு துடையதாக எடுத்து பாத்தியா, நான் கேக்குற பீஸ்ல உனக்கு கொடுத்துட்டு இருக்கா? டேய் எனக்கு ஒரு பீஸ் கொடுடா. டேய் டோன் கேம் செட் ஆக மாட்டேங்குது.
வருது வருது அடிக்கலாம். ரெண்டாவது போறேன். என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னு தெரியல சார், வண்டி ரன்னிங்ல ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹோட்டலில் ட்ராப் பண்ண முடியுமா? நீங்கள் மட்டுமா? மேடமும் மட்டும். அண்ணா கார் ரெடி பண்ணி ஹோட்டலுக்கு வந்துருங்க. ஹாய். ஹாய். ஒரு சின்ன ஹெல்ப். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் என்ன ஹோட்டலில் ட்ராப் பண்ண முடியுமா? சென்னை போகணும். 2 கிலோமீட்டர்ஸ் என்னடா? ப்ளீஸ். பார்த்தா பாவமா இருக்கு. நம்மளே விட்டுலாமே. ப்ளீஸ். ஓகே. வாங்க போலாம். Thank you so much. பீம். அவ்வளவுதான். பின்னாடி உட்காரு. See me in action. Thank you so much. It's okay. நீங்க வரலனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். அப்படி விட்டுருவோமா? Thank you. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப ஓட்டி பாக்குறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் காரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். உங்களுக்கு என்ன கார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த காண்டசால வந்து உங்களுக்கு எந்த கார் பிடிச்சா என்னங்க? அந்த காரையும் நான் தான் ஓட்டுவேன். அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. சத்தியமா சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் காரை பத்தி தான் பேசுறீங்கன்னு? Sorry. உங்களுக்கு வொர்க் எதுவும் இல்லைன்னா வை டோன்ட் யூ கம் அப் ஃபார் காஃபி? கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் வரேன். இல்லைங்க, சென்னை போகணும். இட்ஸ் ஓகே. கம் ஆன் சுகன், யாரும் இல்லை, நான் மட்டும்தான். வில் ஹேவ் செனசி விஸ்கி. இட் வில் பீ சோ மச் ஃபன். நான் வரேன். சீரியஸா? பரவாயில்ல, நீங்க கேட்டது லேட் ஆயிடுச்சு. வாட்ஸ் ராங் வித் யூ? லெட்ஸ் அட் இப்ப மட்டும் வருவீங்களே? ஒண்ணும் வேணாம், கிளம்புங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், கார பார்க் பண்ணி வந்துறேன். ஒரு நிமிஷம், மச்சி மச்சி, போன உடனே ஆரம்பிச்சிடணும். பாட்டெல்லாம் பாடி டைம் வேஸ்ட் பண்ணாத.
மாயா, how long have been waiting? Hey, மாயா, உன்ன கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான வர சொன்னேன். இங்க எதுக்கு வர சொன்னேன்? It's a new place. அப்போ உனக்கு புது இடம், புது எக்ஸ்பீரியன்ஸ். Why, why, darling, you like it here? Because you know. Oh, we can have shower together and stuff. பாட்டெல்லாம் பாடக்கூடாது. இப்ப அவர் வந்து பாடுவாரு, அப்புறம் எஸ்பி வந்து பாடுவாரு, அப்புறம் மனோ வந்து பாடுவாரு. இப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொரு இடத்துல வந்து பாடி இருந்தா நம்ம இப்ப வேலையை முடிச்சு சென்னை போறது. சென்னை எவ்வளவு புரியும் புரியும், ஊரு தெரியுமா? அந்த ஊர்ல அவ்வளவு புரிய பீச் இருக்குது தெரியுமா? அந்த பீச் எல்லாம் ஃபுல்லா அப்படியே மண்ணு மண்ணா இருக்கும் தெரியுமா? என்னாச்சு? பிரியாணி கடைக்கு போனோம், பொண்ணு வந்துச்சு, ஃபாலோ பண்ணோம், ரூமுக்கு போனோம். அவ கூப்பிட்டான், அதுக்கப்புறம் சரக்கு அடிச்சு, சாங் போச்சு, யாரோ கதவை தட்டினாங்க, வரதராஜன் வந்தாரு. வரதராஜன் வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ள போனோம், மறுபடியும் சரக்கு அடிச்சு. அதேதான், அதேதான். அதுக்கப்புறம் பொண்ணுக்காக வரதராஜனை நீ குண்டியோ உஷாராகிற வரைக்கும் தான்டா போவான். முடியாது. டேய் மச்சி, சாம் ஃபோன்ல. டேய் மச்சான், ஐடியா ஸ்டார், அவன்ட கேளுடா, சம் ஐடியா கொடு. ஹலோ, ஹாய்டா, நான் அம்பர் வந்துட்டேன், சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். யார்கிட்ட கொடுக்கறது? யோ எம்டி எங்க? சரக்கலாம் விடு, அப்போ ஒரு முக்கியமான விஷயம். டேய் இதோட என்னடா பெரிய முக்கியமான விஷயம்? யோ ஏய் ஒரு நிமிஷம் எம்டி இல்ல. ஏய் சொல்ற, இப்போ உன்கிட்ட ஒரு பாடி கிடைச்சதுன்னு வை. என்ன பண்ணுவ? எது பாடியா? அது லேடிஸ் ஐட்டம்டா. அதை வச்சு நான் என்ன பண்றது? ஃபங்க்ஷனுக்கு வந்த மாடல்ஸ் கிட்ட திரும்பீங்களா? சும்மா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? வரதராஜன் செத்து போயிட்டாரு தெரியாது. என்ன சொல்ற? எல்லாம் ஓகே ஆயிடும் இல்ல? ஆகணும்டா. இது பாரு, சாம்சன் அப்படி செஞ்சிரும். அதுக்கப்புறம் யார் வந்து என்ன கேட்டாலும் வரதராஜன் வந்தாரு, ஆனா எங்க போறாரு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுவோம். போலீஸ் கேட்டாலும் அதான் சொல்லுவோம். புரியுதா? புரியுது. ஆனா மலை மேல வந்து பாடி தூக்கி போடும் போது யாராவது வந்து பார்த்துட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா? மச்சி, ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டு. இப்ப என்னடா பண்றது தெரியலையே. பசம் பதச்சிடலாமா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழி தோண்டி
பாடியை உள்ளே போட்டு புதைச்சி போலீஸ்லாம் மோப்ப நாயோட வந்து புதைச்சி எடுத்த மோப்பம் முடிச்சு பாடியை உள்ளேந்து தோண்டி நம்ம வீட்டை மோப்பம் முடிச்சு போலீஸ் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டா. சாரிக்கா மாமா அக்காவை. அப்போ பேசாம பாடியை எரிச்சிடலாமா? எரிச்சிட்டா மட்டும் அங்கே இருக்கிற எலும்ப வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்ல வரதராஜன் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் தூக்குதான் சார், நான் இன்னும் கண்ணி கூட கழியில சார், எல்லாமே இவன் தான். அப்போ என்னதான் பண்றது? பேசாம சரண்ட் ஆயிடலாம்டா. டேய் நம்ம எப்படி யோசிச்சாலும் தூக்கு கன்ஃபார்ம்னு தெரியுது. எங்க அக்கா கல்யாணம். மச்சி கவலைப்படாத, நான் இருக்கேன். முதல்ல சாம்சன் எப்படி ஃபர்ஸ்ட் ஐடியா மலையிலேருந்து தூக்கி போடுறது. ஐயோ போலீஸ் போலீஸ், ஐயோ சார் எனக்கு விழுந்த சம்பந்தம் இல்லை சார். டேய் அது ஆம்புலன்ஸ்ரா, வா. நீங்க இந்த லீவ் போட்டால தெரியல மச்சான். டயர்டா இருக்கு, ஜூஸ் ஏதா சொல்ல. சூர்யா சூர்யா இல்ல சுகன். சுகன் I missed you baby. தொடடா கிட்ட பண்ணிட்ட மாரி விஷயத்துல சுத்துறீங்களா? இல்ல பிரியங்கா, நான் எதுமே பண்ணல. டேய் புலி மாதிரி ஆடுற, கரடி மாதிரி ஆடாத. என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஐயோ சத்தியமா நான் எதுமே பண்ணல. கம் ஆன் டைகர். அப்போ வரதராஜன் எங்க? கார் டிக்கில. டைகர் இல்ல பிரியங்கா, இப்போ நான் என்ன சொன்னானோ புரியாது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாப்ல கம் ஆன் டைகர், நான் பிரியாணி சாப்பிட போறமா? இப்போ எதுக்கு நீ கம் ஆன் டைகர் சொல்லிட்டே இருக்கே? இது ஆடிட்டே இருக்கு, என்ன நடக்குதுங்க? கம் ஆன் டைகர். அப்போ யாரு கேமல் சந்தேகம் வராது. கம் ஆன் டைகர். ஏய் நிறுத்துடா, என்ன நடக்குதுன்னு சொல்லி தொலைங்க. ஏய் நிறுத்துடா. இது புடி கட் பண்ணா. ஆஹா, இன்னும் ஒரு செம்ம பீஸ் ஒண்ணு அங்க நிக்குது. ஏய் நான் பீஸ் கிட்ட உனக்கு யாரா பீஸ் கொடுத்து? யோ நான் பீஸ் சின்ன புள்ள தனமா, இதனாலதான் உனக்கு எதுவும் மாற்றது இல்ல. அந்த ஜாகுவார் வண்டி வருது பின்னாடி சீட்ல. ஹே பேபி வாட்ஸ் அப். இப்ப அந்த பீஸ எப்படி தூக்குறது நான் கத்துறேன், வா. எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஓட்டி பாக்குறீங்க? ஒரு நிமிஷம், நீங்க ரெண்டு பேரும் கார் பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மச்சி, ஒரு டவுட் காரண. ஓகே அடப்பாவி. இந்த மூஞ்சிக்கு பீஸ் கேக்குதா? எனக்கு அப்பவே தெரியும் கண்டிப்பா இவனால பெரிய பிரச்சனை வரும்னு. அதுக்கு தான் சொன்னேன் இவனோட சேரவே சேராதன்னு. கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்கடா உங்களுக்கு.